வணக்கம், என் பேர் நித்யா. இப்போ வந்து ஒரு வெப்சைட்டை கொடுத்து அதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவோம். அதை எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, செலினியம் வித் பைத்தான் மூலமாக ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் இந்த ஒரு வெப்சைட் எடுத்துகிட்ருக்கேன், மேடிசன் ஐலாண்ட் மெஜெண்டோ டெமோ லெக்சிகன் இந்த வெப்சைட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் நான் என்னெல்லாம் மேனுவலாக டெஸ்ட் பண்ண போகிறேன், அதையே எப்படி ஆட்டோமேஷன் கோடு வச்சு எழுத போகிறேங்கிறத பார்க்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறது சொல்லிடுறேன். இங்கே வந்துட்டு இந்த ஒரு வெப்சைட்டில் இங்கே சர்ச்னு ஒரு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு, இதோட மேக்ஸிமம் லென்த் 128 கேரக்டரானு டெஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேடிசன் ஐலாண்ட் ஹெட்டிங் இருக்கா, இங்கே யோர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ட்ராப்டவுன் பாக்ஸ்லாம் இருக்குதா, இதை வந்து இப்படி ஃப்ரெஞ்சுன்னு மாற்றணும்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரெஞ்சில் மாறிடுதா, டெஸ்ட் பண்ண சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்சுன்னு மாற்றி இந்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஃப்ரெஞ்சில் காட்டுது, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம சாதாரணமாக. ப்ளஸ் இங்கே ஒரு மூணு பாக்ஸ் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி மூணு பாக்ஸ் இமேஜ் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே இப்படி கீழே இறக்கி ப்ரௌசர் இறக்கி மூணு இமேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். இதை கிளிக் பண்ணால் விஐபின்னு வருதா பாருங்கன்ட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் இதோ விஐபி அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம். வேறு என்ன, அப்புறமேட்டு மறுபடியும் இந்த ஹோம் பேஜ் போயிட்டு இங்கே வந்து பெட் அண்ட் பாத் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறோம்னு வைங்களேன். சாரி, பெட் அண்ட் பாத், பெட் அண்ட் பாத் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணோம்னா இதெல்லாமே ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கும். பெட் அண்ட் பாத்னு கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரணும், ஒரு 12 ப்ராடக்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட்டில் சொல்லியிருப்பான். ஸோ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணோம்னா பெட் அண்ட் பாத்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு 12 வருதா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த மாதிரி 12 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம இப்போ வந்து கோடிங் மூலமாக டெஸ்ட் பண்ண போகிறோம். சில நேரத்து பைத்தான் கோடிங் மூலமாக டெஸ்ட் பண்ண போகிறோம், அதை தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒன் செகண்ட், எல்லாமே ஃப்ரெஞ்சில் இருக்கிறதுனால புரியலாம், இங்கிலீஷில் மாற்றிக்கிறேன். இங்கிலீஷ் ஓகே. அதுக்கப்புறம் அதே எப்படி ஃபாலோ பண்ணேன்னா நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் என்னென்னலாம் இப்போ ஆட்டோமேட் பண்ண போகிறேங்கிறத நான் மேனுவலாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஒரு ஜென்ரல் அவுட் வியூ மாதிரி லாகின் கொடுத்துட்டு, ஐயோ மறுபடியும் ஃப்ரெஞ்சு மாறிடுச்சு. ஓகே, இங்கிலீஷ். இங்கே க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு கொடுத்தோம்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியுது. ஸோ இங்கே நம்ம எல்லாமே கொடுத்து பார்ப்போம், மேனுவலாக கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தா முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிற விஷயங்கள். இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதற்கான முதல் ப்ரோக்ராம், நான் ஒரு 15 ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோ இங்கே இது வந்து என்னோடய லோக்கல் பாத் டெவல ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இந்த 15 ப்ரோக்ராம் இருக்குது. சர்ச்சு, பி டாட் அசர்ஷன்ஸ், மல்டி அசர்ஷன், கிளாஸ் மெத்தட், இதெல்லாமே வந்து ABCDEFGH இந்த மாதிரி ஒரு 15 ப்ரோக்ராம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வேறு எதுதோ. ஃபஸ்ட்டு வந்து நான் சர்ச் வந்து சொல்லிட்டுறேன் உங்களுக்கு, அதை வந்து ஜி எடிட்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதான் என்னோடய முதல் ப்ரோக்ராம். இதோட முதல் வரி என்ன சொல்லுது, ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இதை டெஸ்ட் பண்ணோம், இந்த வெப்சைட்டை எடுத்தோடனே இங்கே போய் யூஆர்எல் போட்டோம், அதுதான் முதல் டெஸ்டிங், அதுதான் முதல் ஸ்டெப்பு. இங்கே யூஆர்எல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னது, இதை ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னது, எந்த ப்ரௌசர்னு சொல்லணும், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுமா, இல்லை ஐஇ ஓப்பன் பண்ணுமா, இல்லை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுமா, அதை வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செலினியம், அதுதான் இங்கே போட்டிருப்போங்க. ஃபஸ்ட்டு முதல்ல செலினியம்ங்கிறதுலேருந்து வெப் டிரைவர் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணு, செலினியம் அப்படிங்கிற ஒரு டூல்லேருந்து, டூல்னா ஒரு கருவி, அந்த கருவி வந்து முதல் ஸ்டெப்பாக வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த வெப் டிரைவர் தான் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒன்றை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும், அது ரெண்டாவது வரி. அந்த வெப் டிரைவர், வெப் டிரைவர்னா என்ன, இந்த வெப்சைட்டை வந்து இயக்கிறதுக்கு தேவையான ஒரு ஓட்டுநர். இதில் நடக்கிற எல்லாத்தையுமே, இங்கே நம்ம டெஸ்ட் பண்ண போகிற எல்லாத்தையுமே அந்த ஒரு ஓட்டுநர் தான் நிகழ்த்த போகிறாரு. அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஓட்டுநர் சேர்த்துக்கணும். ஸோ வெப் செலினியம்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டுநரே நீங்கள் வந்து வெப் டிரைவர் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செலினியம்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டுநர் வந்து இப்போ எல்லா விஷயத்தையுமே இந்த ஃபயர்ஃபாக்ஸுங்கிற வெப் டிரைவர்க்குள்ளே தான் நீங்கள் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லைனாக சொல்லியிருப்போம். அதுதான் வெப் டிரைவர் டாட் ஃபயர்ஃபாக்ஸ். இதே க்ரோமில் ஓட்டுங்கன்னு சொல்கிறதுக்கும் வெப் டிரைவருக்கு க்ரோம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இது நடக்க போகிற ஒவ்வொரு வரிக்கு முன்னாடியும் செலினியமில் இருக்கிற
ஓட்டுநரே நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறதுக்காக அது ஒரு சின்னதாக ஏ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டில் நான் போட்டிருக்கேன், வெப் டிரைவர் டாட் ஃபயர்ஃபாக்ஸ் ஏ. ஸோ இனிமேல் நான் என்ன சொல்ல வந்தாலும் வெறும் ஏ டாட் அப்படின்னு சொன்னால் போதும், அடுத்த லைனில் ஏ டாட் கெட், அது ஏ டாட் கெட்டுன்னு போட்டு இந்த ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம், அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இதே தான் ஏக்கு பதிலாக நீங்கள் ஏ வந்து ஃபுல்லாக முதல்ல கூட சொல்லி பார்த்துக்கலாம். சிலினேமுக்குள்ளே இருக்கிற ஓட்டுநரே நீங்கள் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல்குள்ளே முதல்ல போங்க அப்படிங்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. ஏ டாட் கெட், கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஆர்எல்குள்ளே யூஆர்எல் ஃபஸ்ட்டு அங்கே போட்டுரும். கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஆர்எல் இங்கே போட்டு முதல்ல இந்த பேஜ் வந்துடும். அதுதான் அது வந்து இது வந்து நிகழ்த்திடும். இந்த நாலு ஸ்டெப்பு தான் வந்து அந்த முதல் நாலு வரி. அதுக்கப்புறம் மேக்ஸிமைஸ் விண்டோ, ஏன்னா நம்ம என்ன பண்ணாலுமே இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்துட்டு இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன், அதை வந்து மேக்ஸிமைஸ்டாக இல்லாமல் இதை ஒரு மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எங்களை இன்னும் கூட மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்படி மினிமைஸ்டாக இருக்குது, இந்த அளவு தான் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸே இல்லை, உங்கள் கண்ணுக்கு சர்ச் பாக்ஸே தெரியல இந்த மாதிரி மினிமைஸ்டாக இருந்ததுன்னா. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல எடுத்தோடனே நம்ம என்ன டெஸ்ட் நிகழ்த்துக்கு முன்னாடியும் ஸ்க்ரீனை வந்து ஃபுல் விண்டோவில் வச்சிடணும். அதுக்காக மேக்ஸிமைஸ் விண்டோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போடணும். ஏன்னா அடுத்து வந்து சர்ச் பாக்ஸ்க்குள்ளே போய் நீ இதை போடுன்னு சொல்லும்போது சர்ச் பாக்ஸே இல்லையே நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும், அதுக்கு அந்த ஓட்டுநர் வந்து கேட்பாரு. அதுக்காக முதல்ல அந்த வெப்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால், பெட் அண்ட் பாத் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னா, நான் ஒரு மேனுவலாக செஞ்சு காமிச்சிடுறேன். முதல் ப்ரோக்ராம் புரிஞ்சுக்க தான் கொஞ்சம் டைம் ஆகும், அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். பெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறோன்னா, இங்கே வந்துட்டு இந்தந்த வரிலாம் வருதா, இந்தந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருதாங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இது மேனுவலாக செக் பண்ணுறோம். இந்த இஸ்லா, கிராஸ் பாடி, ஹேண்ட்பேகு, இது இந்த 12 ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ். இது மேனுவலாக நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறது, ஆட்டோமேஷனாக என்ன, நம்ம கையை வைக்க தேவையில்ல, சும்மா அந்த ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணால் போதும், அதுவே பார்த்து சொல்லிவிடும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத், சர்ச்சில் சென்ட் கீஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிடுச்சு, இந்த வெப்சைட்டுக்கு போயிடுச்சு, இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு இப்போ நீங்கள் பெட் அண்ட் பாத்னு குடு அப்படிங்கிறத பைத்தான் மொழியில் எப்படி சொல்லுவீங்க. இங்கே போயிட்டு பெட் அண்ட் பாத்னு நம்ம ஈஸியாக டைப் பண்ணிவிடுவோம். அதை வந்து அந்த லாங்குவேஜ் எப்படி சொல்லணும்னா, ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத், இந்த வெப்சைட்டுக்குள்ளே இதோட ஹெச்டிஎம்எல் கோடு வச்சு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஐடி, இந்த டப்பா மாதிரி இருக்குது, இதை நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறது, இந்த டப்பான்னு நான் வாயால் சொல்கிறேன், ஆனால் அந்த கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும், இப்போ அந்த பைத்தான் லாங்குவேஜ்க்கு எப்படி புரியும், செலினியம்க்கு எப்படி புரியும், அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆல்ட் டூல்ஸ் வெப் கன்சோலில் போயிட்டு அதோட ஐடி நம்ம எடுக்கணும். இதுக்கு என்ன ஐடிங்கிறது சொல்லியிருக்கோம், டூல்ஸில் வெப் டிரைவரில் வெப் கன்சோல் இங்கே போயிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணும், பிக் அண்ட் எலிமெண்ட் ஃப்ரம் பேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இதை டப்பான்னு நான் என் மொழியில் சொல்கிறேன், ஆனால் அந்த மொழிக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்லணுங்கிறது இதுவே காட்டும். இங்கே போனீங்கன்னா இங்கே போயிட்டு சும்மா எங்கே வச்சிங்கன்னா அதோட ஐடி தெரியும், இது என்னப்பா கிளாஸா, ஓகே இது என்னது, இதோ இமேஜா, ஓகே கீழே ஹைலைட் ஆகுது பாருங்கள், ப்ளூ கலரில் கீழே ஹைலைட் ஆகிட்டே வரும் பாருங்கள், உமன்னா இது ஒரு கிளாஸ், இதெல்லாமே வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே பேசிக்கிற மொழிகள். ஸோ நான் இப்போ இங்கே வைக்க போகிறேன், இந்த டப்பாக்கு என்ன பேர், இதோ இன்புட் ஐடி கீழே சேருது, இன்புட் ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச். ஸோ இதை வந்து நான் இப்போ ப்ரோக்ராமில் எழுத போகிறேன், ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத்துங்கிறது அந்த ஓட்டுநர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அந்த வெப் டிரைவர் டாட் ஃபயர்ஃபாக்ஸ்னு சொல்கிறோம்ல அது வந்து புரிஞ்சுக்கும், இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத் அதெல்லாம். ஸோ இப்போ நான் இங்கே வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கீழே இருக்குல்ல, அதுதான் இதோட ஐடி, அது எப்படி வந்து இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏ டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத்துக்குள்ள அந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து டேக் நேம், நம்ம இந்த வெப்சைட்ல எதை ரெஃபர் பண்ணாலுமே அந்த டேக் நேம் அந்த அடைப்புக்குறிக்குள்ள ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்க இது மட்டும்தான் இதை ரெஃபர் பண்ண உதவும் இன்புட். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத், ஓப்பன் ப்ராக்கெட் போயிட்டு ரெண்டு கோட்ஸ்க்குள்ள ரெண்டு ஸ்லாஷு, இது எல்லாமே ஃபார்மெட்டு தான்.
அதுக்குள்ளே இதை எப்படி ரெஃபர் பண்ணுறோன்னா அந்த டேக் நேம் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த டேக் நேமோட ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச், அதை அட்டு போட்டு கொடுத்துட்றோம், அட் ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச், அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து பெட் அண்ட் பாத்து அப்படிங்கிறத போடு, பெட் அண்ட் பாத்துங்கிறத என்டர் பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு அதை எப்படி சொல்கிறதுனா சென்ட் கீஸ் பெட் அண்ட் பாத்து. இப்போ பெட் அண்ட் பாத்து நீங்கள் டைப் பண்ணும்போது எப்படி டைப் பண்ணுது, ஃபஸ்ட்டு பிங்கிற கீ அமுக்கிறோம், ஈங்கிற கீ அமுக்கிறோம், டிங்கிற கீ அமுக்கிறோம், இதெல்லாம் நம்ம அமுக்கிறோம், அது அங்கே ஸ்க்ரீனில் போகுது. அதுக்கு பதிலாக செலினியம் என்ன சொல்லுது, இந்த கீயெல்லாம் நீயே அமுச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம யூஸ் அமுக்காமையே சென்ட் கீஸ் பிங்கிற கீ அனுப்பு, ஈங்கிற கீ அனுப்பு, டிங்கிற கீ அனுப்பு, அண்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடு, அண்டுங்கிற கீ அனுப்பு, அப்புறம் ஒரு ஸ்பேஸ்க்கு அப்புறம் பிங்கிற, அதாவது சென்ட் கீஸ் இதெல்லாம் நீ அங்கே அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? இப்போ வந்து இந்த நாலு வரையும் என்ன பண்ணிடுது புரிஞ்சிச்சு உங்களுக்கு. செலினியம்குள்ளே இருக்கிற ஒரு ஓட்டுநர் ஓப்பன் பண்ணி அந்த ஓட்டுநர் எதுக்குள்ளே எல்லாத்தையும் நிகழ்த்தணுங்கிறத சொல்லியாச்சு ஃபயர்ஃபாக்ஸ்க்குள்ளே. அப்புறம் கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக இந்த யூஆர்எலுக்கு போகணும்னு சொல்லியாச்சு, அதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் வராது ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்ச் பாக்ஸ்க்குள்ளே சென்ட் கீஸ் அம்பியர் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் கிளிக், கிளிக்னா என்ன, இந்த சர்ச் ஐக்கான கிளிக் பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தான் கிளிக். அதே தான் ஃபைண்ட் எலிமெண்ட் பை சர்ச் பட்டன். இதை இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இன்புட் வந்து சர்ச் இதை பார்த்தோம், இப்போ பட்டன் சொல்லியிருக்கான். ஏன்னா அந்த டேக் பட்டனாக பட்டன் ஆரம்பிச்சிருக்கோம், அதோட டைட்டில் சர்ச் இருக்கும், அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே போங்க மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பிக் அண்ட் எலிமெண்ட் இது பாருங்கள். இதுக்கு என்ன போட்டிருக்கு கீழே பாருங்கள், பட்டன் இன்புட் ஐடி சர்ச்சு. இது ஒரு நிமிஷம், இதுதான் அந்த பட்டனோடது. ஸோ அந்த பட்டன் அப்படிங்கிறது அமுக்குறது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு கீழே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி அந்த டேக் நேமு அதுக்குள்ளே அந்த இன்புட்டு அதுக்குள்ளே அந்த ஐடி சிக்வல்ட்டு சர்ச் மெஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே டேக் நேம் என்ன பட்டனு, அதுக்குள்ளே அட்டு நீங்கள் கிளாஸ்ன்னு போட்டு பட்டன் நேம் இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுக்கு பதிலாக டைட்டில் வந்து சர்ச்சின் சின்னதாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டேக் நேம் பட்டனு அடைப்புக்குறிக்குள்ள அட்டுன்னு போட்டு டைட்டில் ஈக்குவல் டு சர்ச்சின்னு போட்டு அதை கிளிக் பண்ணுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது வரைக்கும் அதை வந்து நிகழ்த்திடும் பெட் அண்ட் பாத் நம்ம பண்ணி பார்த்துடலாம். இங்கே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மளோட அடுத்த தேவை என்ன, இந்த ஒரு ஒரு ஹெட்டிங்கையும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஈஷா இந்த ஈஷா அது இது இந்த பன்னெண்டையுமே நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதுதான் அடுத்த தேவை நம்மளோட தேவை. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்ஐஎஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத், இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஹெச் டூ இது வந்து இன்புட்டுங்கிற டேக் நேம், பட்டனுங்கிற டேக் நேம் மாதிரி, இது ஹெச் டூங்கிற டேக் நேம் தானா, பார்த்துடலாமே. கிளாஸ் நேம் ஹெச் டூங்கிற டேகு, அதுக்குள்ள இது உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத்துக்குள்ள அதை காமிச்சிடறேன் நான், ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத்துக்குள்ள ஓப்பன் ப்ராக்கெட் ரெண்டு இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு, ஓப்பன் ப்ராக்கெட் ரெண்டு ஸ்லாஷு அதுக்குள்ளே இந்த ஹெச் டூ அப்படிங்கிற டேக் நேமு, அதுக்குள்ளே கிளாஸ் வந்து ப்ராடக்ட் நேம், இதோட இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்புறம் பை ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்ன, டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா இதுக்கு போயிடுது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இது எதுக்குள்ளே இருக்குது நல்லா பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா ஹெச் டூ கிளாஸ் நேம் ப்ராடக்ட், ப்ராடக்ட் நேம்ங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஆங்கர் டேக். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் கட்டுது பாருங்கள், கிளாஸ் நேமில் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு ஆங்கர் டேக், இந்த ப்ராடக்ட்டும் அதே தான் கிளாஸ் நேம் ப்ராடக்ட் நேமில் இருக்கிற ஒரு ஆங்கர் டேக். ஸோ இதெல்லாம் இதை பன்னெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஸோ பெரிய டேக் வந்து ஹெச் டூ ஹெட்டிங் டூங்கிறது பெரிய டேக், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன ஒரு ஆங்கர் ஆங்கர் எல்லாம் வந்து ஆங்கர் டேக்கோட டைட்டெல்லாம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு குட்டி மறுபடியும் ஒரு டபுள் ஸ்லாஷ்குள்ள டபுள் ஸ்லாஷ்குள்ள ஹெச் டூ கிளாஸ் நேம் ப்ராடக்ட் நேம் பெரிய டேக்கோட நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஆங்கருங்கிறனால சிங்கிள் ஸ்லாஷ்குள்ளே இருக்க ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நேமும் வந்து இந்த வேரியபிளுக்குள்ளே லிஸ்ட்டு மாதிரி சேவைடும். இந்த லிஸ்ட்டுங்கிறதுனால நான் எல்ஐஎஸ் அப்படின்னே வேரியபிள் பேர் வச்சுக்கிட்டேன்.
ஸோ இப்போ இந்த எல்ஏஎஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இந்த இசா கிளாஸ் பேக்கரி இந்த ஒவ்வொரு ஆங்கர் டேக்கோட டைட்டிலுமே சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து மொத்தம் இப்போ இது 12 இருக்கா, எத்தனை இருக்குமோ இப்போ ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12 இதில் சேவ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அடுத்த லைன் வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டுன்னா இந்த வேரியபிளை வந்து 12 ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ லென்த் கண்டுபிடிச்சானே இந்த இதுக்குள்ளே 12 இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. ஸோ லென்த் அப்படிங்கிறது 12ங்கிறத கண்டுபிடிச்சிடும். 12 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பண்ணும், எழுத்து தானே நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து அதை ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். அந்த 12ங்கிறத ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு ஸ்ட்ரிங் அத்தனை 12 ப்ளஸ் நம்ம என்னென்ன வார்த்தை கொடுக்குறோமோ அது வந்துடும். வெறும் 12ன்னு பிரிண்ட் பண்ணி நமக்கு ஒன்றும் புரியாது பார்க்குறவங்களுக்கு. ஸோ 12 ப்ராடக்ட் ஃபவுண்டுன்னுட்டு அது என்னென்ன 12 ப்ராடக்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிடுச்சு. அந்த 12 ப்ராடக்ட்டோட இது என்ன அப்படின்றது இப்போ லிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு டைட்டிலும் எடுக்கிறதுக்கு தான் ஃபார் ஐ இன் எல்ஐஎஸ் பிரிண்ட் ஐ டாட் டெக்ஸ்ட். இது வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு அது பைத்தான் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கணுங்கிறதுக்கு தான் ஃபார் லூப். ஃபார் ஐ இன் லிஸ்ட்டு பிரிண்ட் ஐ டாட் டெக்ஸ்ட்னா அதில் இருக்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும் ஏ டாட் குயிட்டு. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா டெர்மினல் போயிட்டேன், என்னோடய முதல் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பைத்தான் என்ட்ரு மட்டும் அடிக்கிறேன் நான். அதுவே ஒரு டேப் ஓப்பன் பண்ணுது, அந்த டிரைவர் ஓப்பன் பண்ணிட்டாரு, அந்த யூஆர்எல் கொடுத்துட்டாரு, பிட்டன் பார்த்துக்கிற கீஸ் அமிச்சிட்டாரு, பார்த்துட்டாரு, இங்கே போட்டார், அவ்வளோதான். ஸோ நம்மளோட ஃபாஸ்ட்டுங்கிறனால அசால்ட்டாக பண்ணிட்டாரு அந்த டிரைவர். இப்போ வந்துருக்கு பாருங்க 12 ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டு, அது வந்து அந்த முதல் பிரிண்ட் வரியோட அர்த்தம். பாருங்க இங்கே கொடுத்துருக்கோம்ல பிரிண்ட் அந்த ஸ்ட்ரிங்காக மாதிரி, அதுதான் வந்து இங்கே வந்துருக்குது 12 ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னென்ன ப்ராடக்ட்டு அது வந்து ஃபார் லுக்குள்ளே போயிட்டு ஐ டாட் டெக்ஸ்ட்னு ஒவ்வொரு ஃபார் லுக்குள்ள இதெல்லாம் தான் சேவ் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து வந்துருச்சு, அதுதான் வந்து இந்த வரியோட அர்த்தம். ஸோ குவிட்டுன்னா ப்ரௌசர் குவிட் ஆயிடுச்சு. இது வந்து மொதல் ப்ரோக்ராம் சரியா. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்ன, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பெட்டன் பாத்ன்னு கொடுத்துட்டு 12 ப்ராடக்ட் வந்திருக்கு, அதோட டெக்ஸ்ட்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, ரெக்குவயர்மெண்ட்டில் கண்டிஷன் இருக்குங்களா, பெட் அண்ட் பாத் கொடுக்கும்போது 12 தான் வருதாங்கிறத நீ செக் பண்ணணும், 12 வரலன்னா அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறோங்க. இப்போ நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், 12 ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 ப்ராடக்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வந்தால் வரல, அப்போ ஃபெயிலுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் ஃபெயில் ஆக மாட்டேங்குது, ப்ரோக்ராம் பாஸ் பண்ணி 10 ப்ராடக்ட் ஃபவுண்டுன்னு கொடுத்து அந்த 10 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகுது, ஆனால் ரெக்குவயர்மெண்ட்டில் 12 இருக்குது. ஸோ இது வந்து இது இந்த ப்ரோக்ராமே நம்ம செக் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம மேனுவலாக பார்த்துட்டு இல்லை 12 சொல்லியிருக்கானே இந்த அவுட்புட்டில் 10 தானே வருதுன்னு நம்ம மேனுவலாக செக் பண்ணாமல் ப்ரோக்ராமே வந்து 10 ப்ராடக்ட் தான் ஃபவுண்டன் வந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ஃபெயில் பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து அசட் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டிரைவர் வெப் டிரைவர் வந்து அசட் ட்ரூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது அடுத்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், ஓப்பன் அசர்ஷன்ஸ். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது தேவையில்லாமல் இந்த யூனிட் டெஸ்ட்லாம் ஏன் பண்ணுறாங்க, கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை இதுவாக கொண்டு போகிறோம், இவ்வளோ தான் செக் பண்ண, இவ்வளோ தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆகணும், இது ஒரு ரிப்போர்ட்டாக வரணும், இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒரு பெரிய HTML ரிப்போர்ட்டாக மாற்றி, இந்த மாதிரி நீங்கள் பல விஷயத்த சொல்லலாம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும். அதுக்கு தான் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு லைப்ரரியாக இருக்கும், யூனிட் டெஸ்ட் லைப்ரரி, அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். அசட் ட்ரூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அசட் ஈக்குவல் அசட் ட்ரூ, சாரி அசட் ட்ரூ கிடையாது அசட் ஈக்குவல், இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே அசட் ஈக்குவல், 12 இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கெலாம் அசட் ஈக்குவல். அசட் ட்ரூங்கிறது என்ன பண்ணும், அந்த லிங்க் இருக்கா பாரு, அந்த பாக்ஸ் இருக்கா பாரு, அந்த ட்ராப்டவுன் பாக்ஸ் இருக்கா பாரு, இருக்கா பாரு இருக்கா பாருன்னு சொல்கிறதுக்கெலாம் அசட் ட்ரூ, இத்தனை இருக்கா பாரு, இவ்வளோ இருக்கா பாரு அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி 12 இருக்கா பாரு, 10 இருக்கா பாருன்னு சொல்கிறதுனா அசட் ஈக்குவல். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டும் இந்த லிஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாம், அசட் லிஸ்ட் ஈக்குவல். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாமே யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரிக்குள்ளே இருக்கும். எப்போ நீங்கள் வந்து அந்த அசட் ஈக்குவல் வச்சு நீங்கள் ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறீங்களோ, அப்போ முதல்ல நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூனிட் டெஸ்ட்டை ரன் பண்ணாதான் அந்த அசட் ஈக்குவல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்காக
இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே இம்போர்ட் யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் இம்போர்ட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே அசர்ட்டிக்கலாக நீங்கள் பயன்படுத்த ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல யூனிட் டெஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிடணும். யூனிட் டெஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதுதான் வந்துட்டு அதுக்குன்னு இதெல்லாமே வந்துட்டு இப்போ நடுவில் இருக்க இது மட்டும்தான் வந்து வித்தியாசம்ங்க. மற்ற எல்லாமே ஒரு ஃபார்மெட், ஒரு கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ள கிளாஸ்க்கு ஒரு நேம், அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு வெப் டிரைவரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறது வந்து செட்டப் ஃபங்க்ஷனு. செட்டப் ஃபங்க்ஷன் டியர் டவுன் ஃபங்க்ஷனுங்கிறது அதை க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த செட்டப்பு டியர் டவுனுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு. எப்போ நீங்கள் வந்து இந்த அசெட்டிக் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ யூனிட் டெஸ்ட் கேஸ் இம்போர்ட் பண்ணி ஆகணும். யூனிட் டெஸ்ட் கேஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். யூனிட் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் கேஸை வந்து நீங்கள் இங்கே பாஸ் பண்ணுறீங்க. ஸோ டெஸ்ட் கேஸ் ஃபார்மெட்டில் தான் இது ஒரு டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் கேஸ் ஃபார்மெட்டில் தான் அதுக்குள்ள இருக்கிறத எல்லாமே யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இம்போர்ட் யூஸ் பண்ணியாச்சு, இந்த வரி புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அடுத்த வரி வந்து நம்ம நார்மலாக அந்த சர்ச் ஃபைலையே பார்த்த வரி தான். இந்த கிளாஸுங்கிறது இந்த யூனிட் டெஸ்ட் யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணுற வரி, கிளாஸு அந்த கிளாஸுக்கு ஒரு நேமு, யூனிட் டெஸ்ட் டாட் டெஸ்ட் கேஸு அப்படின்னு போடுறோம். ஸோ செட்டப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, நம்ம இங்கே சர்ச்சில் பண்ண ஃபஸ்ட்டு மூணு வரியாக செட்டப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுடுறோம். இதோ இந்த மூணு வரி தான் அது செட்டப் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சும்மா மினிமைஸ் ஒரு பேசிக் செட்டப் ஒன்று கொடுக்குது, அந்த மூணையும் தான் இங்கே போட்டிருக்கோம். ஏ ஈக்குவல் டு வெப் டிரைவர், ஏ ஈக்குவல் டு கெட்டு, ஏ ஈக்குவல் டு மேக்ஸ் விண்டோ. ஸோ அதே தான் ஏ ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி தான் செல்ஃப் செல்ஃப் செல்ஃப்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து அப்படி தான் செல்ஃபு செல்ஃபு செல்ஃபு. இதெல்லாம் போடலன்னா ஒர்க் ஆகுது, ஏன்னா இதோட ஃபார்மெட் இப்படி தான், இது இப்படி தாங்கிறது, இது இப்படி தான் நம்ம அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி டியர் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபு, ஏ டாட் க்ளோஸ் இதோ இங்கே கொடுத்துருக்கோம்ல லாஸ்ட்டில், ஏ டாட் குவிட்னு கொடுத்துருக்கோம்ல அதை வந்து இங்கே ஏ டாட் க்ளோஸ், அதை வந்து டியர் டவுன் ஃபங்க்ஷனாக மாற்றியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த மூணு இதுதான் வந்து உண்மையான ஃபங்க்ஷன், என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே, இதுதான் வந்து நாம் பேர் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம பேரை மாற்ற முடியாது. டெஃப் செட்டப்புக்கு பதிலாக ஸ்டார்ட்னும், டியர் டவுனுக்கு பதிலாக க்ளோஸ்னுமெல்லாம் கொடுக்க முடியாது. செட்டப்னா செட்டப் தான், டியர் டவுன்னா டியர் டவுன் தான். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாம் டிஃபைன் பண்ணுறது, இதுக்கு நம்ம என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் சர்ச், டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் நித்யா, டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ராணி, என்ன வேணால் கொடுக்கலாம் இதுக்குள்ளே. ஆனால் எந்த பேர் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இதுக்குள்ளே எந்த பேர் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் அண்டர் ஸ்கோர், அதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ள செல்ஃப் கொடுத்துட்டு செல்ஃப்னு தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த வரி என்னது பார்த்தீங்கன்னா, இது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே, ஃபைண்ட் எலமெண்ட் பை எக்ஸ் பாத், இன்புட் சர்ச், சென்ட் கீஸ், பெட்டன் பாத் கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் அதை வச்சு கிளிக் பண்ணுறீங்களா, சர்ச் பட்டன் சப்மிட் பண்ணுறீங்களா, ப்ராடக்ட் நேம்குள்ளே ஆங்கர் டேக்கெல்லாம் லிஸ்ட்டாக எடுத்தாச்சு, அந்த லிஸ்ட்டு 12 இருக்கா பாருங்கள், அது மட்டும்தான் இந்த வரி மாறி இருக்கு. இந்த சர்ச் ஃபைலில் நம்ம என்ன பண்ணோம், இந்த இது வரைக்கும் நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதோட டெக்ஸ்ட்லாம் எடுத்து போட்டோம். இதில் ஜஸ்ட்டு அசெட் ஈக்குவல் மூலமாக அது 12 இருக்கா பாரு அப்படிங்கிற அவ்வளோதான். அப்போ இந்த ப்ரோக்ராமில் இருக்க எதுவுமே உங்களுக்கு புரியாமல் இல்லை, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. கிளாஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஏன், செல்ஃப்னா என்ன, செல்ஃப்னா செல்ஃப், அது நான் இப்படின்னா நான் இப்படி தான், அதை நம்ம மாற்ற முடியாது, அதை அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். செல்ஃப் செல்ஃப் செல்ஃப்னு உள்ள எல்லாத்தையும் போட்டுருணும். இதுக்கு மட்டும் லிஸ்ட்டுக்கு மட்டும் ஏன் செல்ஃப் போடலன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு வேரியபிள், அதுக்கு நம்ம போட தேவையில்லை. ஒரு ப்ரௌசரில் நம்ம இயக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செல்ஃப் போடுறோம், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுக்கிறோம், அது ப்ரௌசருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இதுக்கு வேரியபிள்ஸ்க்கு மட்டும் செல்ஃப் போட வேணான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த வரி, இந்த வரி என்னது, இது வந்து இந்த ப்ரோக்ராமை இயக்கிறதுக்கு பயன்படுதான். இந்த வரைக்குமே நான் ஏன் 2 அண்டர் ஸ்கோர் போடுறாங்க, நேமுக்கு அப்புறம் ஏன் 2 அண்டர் ஸ்கோர் வருது, இது ஏன் இப்படி வெர்பாசிட்டின்னு 2 குறையா போடுறேன், ஏன் 3 போடக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப யோசித்தேன் நான். சரி இது தேவையே இல்லை, இது எடுத்துடலாமான்னு எடுக்கவும் பார்த்தேன், இது எடுத்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலை. ஸோ வந்து இதை போட்டால் தான் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னா இதை போட்டுருங்க, நானும் அதுதான் அந்த மாதிரி போட்டேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அசெட் ஈக்குவல் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இதோ டெஸ்ட் சர்ச் ஓகே, ரேன் 1 ரிசல்ட் இன் இவ்வளோ செகண்ட்ஸ், எத்தனை ரிசல்ட், இது வந்து ஃபைன். இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட்டில் 12 லிங்க் இருக்குன்னா 12 லிங்க் வெப்சைட்லேயும் இருக்குது, ரெக்குவயர்மெண்ட்டில் 15 லிங்க் இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எனக்கு என்ன கொடுப்போம், 15 லிங்க் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் அதுவே ஃபெயில் ஆகும் பாருங்கள், கண்ட்ரோல் எஸ். இப்போ மறுபடியும் அதே ப்ரோக்ராமை நான் லிங்க் பண்ணுறேன், ஆனால் வெப்சைட்டில் பார்த்தா 12 தான் இருக்குது, ஆனால் என் ரெக்குவயர்மெண்ட் பிரகாரம் நான் 15 இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். அதை நம்ம அப்படியே ரன் பண்ணோன்னா இப்போ பார்த்துட்டு ஃபெயிலுன்னு காட்டும். இதோ பாருங்க ஃபெயில்டு.
ஏன் ஃபெயில் ஆச்சு? அசர்ஷன் எரர்னே சொல்லிடும் அழகாக. 15 இருக்கான்னு பார்க்க சொன்னேன், இல்லை ஆனால் அது 12 தான் இருக்குது. ஸோ 15 வந்து 12 சமமாக இல்லையே, அப்போனா இது ஃபெயில் தானே அப்படின்னு அதுவே ஃபெயில் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் அசர்ட் ஈக்குவல். அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, பெட் அண்ட் பாத்ன்னு கொடுத்தா இருக்கு, நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சி மல்டி அசர்ஷன்ஸ்னால் இப்போ இது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? யூனிட் டெஸ்ட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு விளக்க தேவையில்லை இப்போதைக்கு. இதே மாதிரி கீழே அடியில் இருக்க இது ரெண்டையுமே உங்களுக்கு விளக்க தேவையில்லை, எல்லாத்தையும் போன ப்ரோக்ராமில் விளக்கிட்டேன். இப்போ இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை நான் சொன்ன பிரகாரம் இதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்ம கொடுக்குற பேர், ஆனால் இது எல்லாமே டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் தான் ஸ்டார்ட் ஆகணும். டெஸ்ட் அண்டர் ஸ்கோர்ஸ் வச்சு இதே மாதிரி செல்ஃப்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருவோம்? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஒன்றில் பெட் அண்ட் பாத்து கொடுத்து 12 இருக்கா பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதே சேஸ் பாக்ஸில் போயிட்டு பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் கொடுத்துட்டு 12 இருக்கா பார்க்குறோம். இதுக்கு இதை மறுபடியும் இப்போ வெப்சைட்டில் போயிட்டு அவங்களுக்கு லிங்க் பண்ணலாம் தேவையில்லை. இங்கே போயிட்டு பெட் அண்ட் பாத்து, இதே மாதிரி இந்த இடத்துல பேக்ஸ் அண்ட் லக்கேஜ். இதை கொடுத்தா 12 வருதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். மற்ற எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது இதை அப்படியே ஸ்ட்ரைட்டப் ரன் பண்ணுறேன். இப்போ எப்படி ரன் ஆகுது மட்டும் பாருங்களேன். ஓப்பன் ஆயிடுச்சு, பெட் அண்ட் பாத் தேடுது, க்ளோஸ் ஆயிடுச்சு, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் தேடவே இல்லை. பேக்ஸ் அண்ட் லக்கேஜுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுது. பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் போடுது, ஓப்பன் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஒரு தடவை ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக வர்றது தான் கிளாஸ் மெத்தட். அதை வந்து அடுத்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிடி கிளாஸ் மெத்தட், ஏன்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு இப்போ திடீர்னு இந்த ரெண்டு பெட் அண்ட் பாத்து, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் எங்கே இருக்கு? ஸோ பெட் அண்ட் பாத்து, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் ரெண்டையும் போட்டு மேலே கீழே கிளாஸ் மெத்தட் போட்டு உங்களுக்கு சொன்னால் எதுக்கு இந்த கிளாஸ் மெத்தட்னு கேட்க தோணும்? எதுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருந்தது, இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் யாராவது எக்ஸிட் பண்ண போகுது, இதுக்கு எது மேலேயே கீழே எது கிளாஸ் மெத்தட் போடுறோம் அப்படின்னு கேட்க தோணும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த இல்லாமல் ரன் பண்ணி பார்த்தா என்ன பிரச்சனைங்கிறத காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இதோட ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுனா டி கிளாஸ் மெத்தட். பெட் அண்ட் பாத்து, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் ஒரே தரம் ஓப்பன் பண்ணுது, பெட் அண்ட் பாத் எடுத்து பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுது. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து டைம்லேயே தெரியும் பாருங்க. இப்போ இங்கே ரன் பண்ணியிருக்கோம்ல, மேலே சி அண்டர் ஸ்கோர் மல்டி அசர்ஷன் ரன் ஆகிறதுக்கு 22 seconds எடுத்துக்கிச்சு. டி அண்டர் ஸ்கோர் கிளாஸ் மெத்தட் கிளாஸ் மெத்தட் போட்டு ரன் பண்ணால் 9 seconds தான் எடுத்துக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன ரெண்டு டெஸ்ட்டுக்கே இவ்வளோ செகண்ட்ஸ் வித்தியாசம்னா, நாம் வந்து ஒரு 25 டெஸ்ட்டு எதுவும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளேயே 25 டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு தடவை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது நிறைய டைம் வேஸ்ட் இல்லை. அதுக்காக தான் இந்த கிளாஸ் மெத்தடு. ஸோ இந்த கிளாஸ் மெத்தடு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டோம்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகி உள்ளே இருக்கிறதெல்லாம் அட்ட டைமில் ஒரு தடவை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். அடுத்த ப்ரோக்ராம் இ ஹோம் பேஜ். இப்போ கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இங்கே பிஒய்சி அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து எப்பவுமே அது க்ரியேட் பண்ணி விட்டுருது. நம்ம எங்கே எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்கோமோ அங்கே பிஒய்சிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுது. ஸோ ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ், அடுத்த டெஸ்ட் கேஸ் நான் இப்போ அடுத்த டெஸ்டிங் காமிக்கிறேன். ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ் இதுவும் அப்படி தான். இதில் வந்து நிறைய விஷயத்தை டெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டில் கிளாஸ் மெத்தட் போட்டாச்சு, அதே மாதிரி கடைசியாகவும் கிளாஸ் மெத்தட் போட்டாகிவிட்டது. இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். செட்டப்பு டேர் டவுன்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். கிளாஸ் மெத்தட் போடும்போது நல்லா பாருங்கள், கிளாஸ் மெத்தட் போடும்போது இந்த பேர் மாறும். செட்டப் கிளாஸ், முன்னாடி இங்கே என்ன செல்ஃப் இருந்துச்சா, இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே சிஎல்எஸ்னு ஆரம்பிக்குது. அதே மாதிரி டியர் டவுன்கிறது டியர் டவுன் தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே டியர் டவுன் கிளாஸ் சிஎல்எஸ் மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செல்ஃப்னு ஆரம்பிக்கும். இந்த செட்டப் கிளாஸும் டியர் டவுன் கிளாஸும் கிளாஸ் மெத்தட்குள்ளே வரும்போது இப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸ் மெத்தட் இல்லாமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் கிளாஸ் மெத்தட் இல்லை பாருங்கள்,
அது எல்லாமே செல்ஃபு செல்ஃபு செல்ஃபுனா இருக்குது. வேறு செட்டப்பு டியர்டு ஒன்றுன்னா இருக்குது. ஆனால் கிளாஸ் மெத்தட் அதை யூஸ் பண்ணிங்கன்னா செட்டப் கிளாஸ் டியர்டு ஒன் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அது ஒன்று மாற்றணும் இங்கே. ஸோ இப்போ ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ்லேயும் அப்படி தான், கிளாஸ் மெத்தட் போட்டாச்சு, செட்டப் கிளாஸ் சிஎல்எஸ் சிஎல்எஸ்னு ஆரம்பிக்குது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே சர்ச் பாக்ஸ், இதுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன். அஞ்சு ஃபங்க்ஷன்னா இது இதுதான். ஃபஸ்ட்டு சர்ச் பாக்ஸ், இதெல்லாமே நான் வைக்கிற ஒரு பேர் தாங்க. இதுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து நித்யா, இங்கே டெஸ்ட்டில் டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் வாணி, டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் நளினி, டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் குமுதா, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு சும்மா ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சர்ச் பாக்ஸ் டெஸ்ட் பண்ண போனாலும் சர்ச் பாக்ஸ்னு வைக்கிறேன். லாங்குவேஜ் பாக்ஸ் டெஸ்ட் பண்ண போனதுனால லாங்குவேஜ் பாக்ஸ்னு வைக்கிறேன். அதனால் இதெல்லாம் ஏதோ ஒரு உண்மையிலேயே ஒரு ஃபார்மேட் ஒன்றும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் அதுக்குள்ளே செல்ஃப். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன், சர்ச் பாக்ஸை டெஸ்ட் பண்ண போகிறேன். அசர் ட்ரூ பை ஐடி சர்ச், இந்த ஹோம் பேஜ் போயிடுறேன். இங்கே வந்து இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அசர் ட்ரூ, அவ்வளோதான். அசர் ட்ரூ வித்தின் ப்ராக்கெட்குள்ள இஸ் எலிமெண்ட் ப்ரெசன்ட் பை ஐடி இஸ் ஈக்குவல் டு சர்ச். இதை ஆல்ரெடி பார்த்தோம்ல நாங்கள், இதோட ஐடி என்ன சர்ச்ங்கிறத பார்த்தோம், இன்புட் ஐடின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அது அது இன்புட் ஐடி வந்து சர்ச்சுங்கிறது தான், பை ஐடி சர்ச் அப்படிங்கிறது நீங்கள். இதெல்லாமே ஃபார்மெட் தான், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பை ஐடி சர்ச் இது இதை மட்டும் தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு முன்னாடி சொல்லிட்டேன். ஐடி எப்படி எடுக்கிறது பார்க்குறதுங்க, வெப் கன்சோல் மூலமாக பார்க்கணும். ஸோ இட் எலமெண்ட் ப்ரெசன்ட் இருக்குதா, இருக்குது. அசட் ரூ ஃபைண்ட் எலமெண்ட் பை ஐடி எனேபிளாக இருக்குதா, இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இருக்குதா அப்படின்னு பார்க்குது. அடுத்த வரி அது எனேபிளாக இருக்குதா, இருந்தால் போதாது இதுக்குள்ளே கர்சர் வச்சா அந்த கர்சர் துடிக்கணும், வந்து வந்து போகணும், அந்த மாதிரி எனேபிளாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இஸ் எனேபிள். அப்புறம் அதோட மேக்ஸிமம் லென்த்து ஃபஸ்ட்டு 128 இருக்குதாங்கிறதா இந்த ரெண்டு லைனும் சொல்லுது. ஸோ அசர்ட் ஈக்குவல் 128, x. இந்த எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், இங்கே இவ்வளோ பெருசாக கொடுக்கணும். அதாவது அசர்ட் இந்த இந்த சர்ச் பாக்ஸோட மேக்ஸிமம் லென்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அது 128 இருக்குதாங்கிறத இங்கே சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி சர்ச் கெட் ஆட்ரிபியூட். இந்த சர்ச்சுங்கிற ஐடியை வச்சு கெட் ஆட்ரிபியூட் மேக்ஸிமம் லென்த்தை எடுத்து அது 128 இருக்கான்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சர்ச் பாக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அடுத்து லாங்குவேஜ் பாக்ஸ், அசர்ட் ட்ரூ இஸ் எலிமெண்ட் பை ப்ரெசன்ட் ஐடி செலக்ட் லாங்குவேஜ். இது ஐடி மட்டும் செலக்ட் லாங்குவேஜானு பார்த்துடலாம். இந்த லாங்குவேஜ் பாக்ஸ் இதோட ஐடி என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, அதே வெப் கன்சோல் மூலமாக சும்மா ஒரு டபுள் செக் பண்ணுறேன். வெப் கன்சோல் செலக்ட் ஐடி செலக்ட் லாங்குவேஜ் கீழே வந்துருப்பாருங்க. இது வந்து செலக்ட் கிளாஸ்க்குள்ள ஐடி ஈக்குவல் டு செலக்ட் லாங்குவேஜ், அதுதான் இஸ் எலிமெண்ட் ப்ரெசன்ட் பை ஐடி செலக்ட் லாங்குவேஜ். ஸோ இது இருக்கா, இருக்குது, அவ்வளோதான். இது எப்படி மாற்றுறது, இது எப்படி மாற்று தான் தனி ப்ரோக்ராமாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இது இருக்கா, இருக்கு. அப்புறம் ஆட் கார்ட், ஓகே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து இருக்கான்னு பார்க்குறோம். அது ஏன் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபைண்ட் எலிமெண்ட் பை சிஎஸ்ஆர் செலக்டார், ஏன் சாதாரணமாக வந்து இஸ் எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக நம்மளால் பார்க்க முடியல, இதை போய் ஏன் இப்படி கிளிக் பண்ணுறேன், இது மேலே போய் கிளிக் பண்ணுங்க. அதை நம்ம ஈஸியாக சொல்லலாம்ல, ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத் ஐடி ஈக்குவல் டு கார்ட்டு டாட் கிளிக்னு போட்டால் போதும். ஆனால் ஏன் ஃபைண்ட் எலிமெண்ட் பை சிஎஸ்ஆர் செலக்டார் டிவ் அண்டர் ஸ்கோர் ஹெட்டர் மினி கார்ட் ஸ்பேஸ் ஃபேன் அண்டர் ஸ்கோர் ஐக்கான் கிளிக்னு போடுறோன்னா எக்ஸ் பாத் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நமக்கு புரியும். இப்போ நம்ம வந்து இந்த ஆட் கார்ட்டோட எக்ஸ் பாத்தை பார்க்க போகிறோம். வெப் டெவலப்பர், வெப் கன்சோல், கேன் எலிமெண்ட், ஆட் கார்ட். இப்போ இதை வந்து இதை அப்படியே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஃபைண்ட் எலிமெண்ட் பை சிஎஸ்எஸ் செலக்டர், ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத் ஏன் கொடுக்கல, இன்புட் டேக் ஆங்கர் டேக் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டிவ் டாட் ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்கிற நிறைய ஸ்பேன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஎஸ்எஸ் செலக்டார் மூலமாக தான் எடுக்கணும்.
ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து நம்ம இப்போ விளையாட போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர் வச்சுக்கணும். ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட் பை சிஎஸ்எஸ் செலக்டர் டிவ் டாட் ஹெட்டர் மினி காட், இதோ இதுதான் டிவ் டாட் ஹெட்டர் மினி காட். அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டாட் ஐகான். ஸோ இதெல்லாமே ஐடி இல்லை, நேம் இல்லை, கிளாஸ் நேம் வச்சு நம்ம எடுக்கிறதுனால சிஎஸ்எஸ் செலக்டார்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ சிஎஸ்எஸ் செலக்டரை யூஸ் பண்ணுறதுனால இந்த டிவ் அண்டர் ஸ்கோர் ஹெட்டர் மினி காட் ஸ்பேன் அண்டர் ஸ்கோர் ஐகான், அந்த ஐகானை போய் கிளிக் பண்ணுங்க தான் இங்கே டாட் கிளிக் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக சொல்லிடுறோம். டாட் கிளிக் ஃபங்க்ஷன் மூலமாக போட்டுருமா, இது அது போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணால் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து எடுத்து அதை எக்ஸுக்கு போட்டுக்கிறோம். இதுதான் வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறது தான் ரெக்குவயர்மெண்ட் இல்லையா. ஸோ எக்ஸுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும், ஒய்ங்கிறது என்ன, அதை கிளிக் பண்ணால் வர டெக்ஸ்ட். ஸோ செல்ஃப் டாட் ஏ டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை சிஎஸ் செலக்டார் பி டாட் எம்டி டாட் டெக்ஸ்ட். இது இதோட சிஎஸ் செலக்டர் தான் வந்து பி டாட் எம்டி. இதை பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுது பாருங்க, பி டாட் கிளாஸ் வந்து எம்டி. இதெல்லாமே எதுக்குள்ள இருக்கு, ஒரு டிவிஷனுக்குள்ள இருக்கு பாருங்க, மினி காட் ட்ராப்பர் அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ள. ஸோ எப்போ ஒரு டிவிஷன் கிளாஸ் உள்ள ஒரு உள்ள இருக்கிறத அணுக போறோமோ அப்போ சிஎஸ்எஸ் செலக்டாருங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டார் பி டாட் எம்டி, அந்த கிளாஸ் நேம் வந்து இப்படி தான் நம்ம புள்ளி வச்சு தான் வந்து ரெஃபர் பண்ணுவோம். பி டாட் எம்டி டாட் டெக்ஸ்ட், இதை எடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் வர டெக்ஸ்ட். ஸோ எக்ஸுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறது, ஒய்ங்கிறது இதை கிளிக் பண்ணால் வர்றது. ஸோ இப்படி தான் இருக்கணுங்கிறதும் இதை கிளிக் பண்ணால் வர்றது ஒன்றா இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் பாஸ். அதுதான் வந்து எக்ஸ் கமா ஒய் அசர்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம். ஸோ அசர்ட் ட்ரூ, எக்ஸ் டிஸ்பிளே ஆகுதா, அசர்ட் ஈக்குவல் டூ கமா லென்த் ஆஃப் ஒய். ஜி இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது இப்படி தான் இருக்கணும், ஒய்ங்கிறது அதை கிளிக் பண்ணால் வர்றது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் அசர்ட் ஈக்குவல். ஓகேவா, இந்த எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கா, இப்படி தான் இருக்கணுங்கிறதும் இதை கிளிக் பண்ணால் வர்றதும் ஈக்குவலாக இருக்கா, அதுதான் அசர்ட் ஈக்குவல். அப்புறமேட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அதான் இதை கிளிக் பண்ண வந்துச்சு பார்த்தீங்களா, இதை இந்த சும்மா அதை கிளிக் பண்ணுறோம்ல, இதை க்ளோஸ் பண்ணுங்கிறது தான் அதோட பார்த்து கொடுத்து டாட் க்ளோஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கொடுத்து லாஸ்ட் க்ளோ அந்த க்ளோஸை வந்து கிளிக் பண்ண அப்படின்னு. அடுத்து என்ன, ஃபைண்ட் எலிமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் எலிமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருப்பேன். ஃபைண்ட் எலிமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு இதுதான், அது இதுவும் மை அக்கௌண்ட்டு. ஸோ மை அக்கௌண்ட்னு ஒன்றும் தெரியலனா பார்ஷியலாக இந்த மை அக்கௌண்ட்டில் வெறும் அக்கௌண்ட்டுங்கிற வார்த்தையை கொடுத்தீங்கன்னா கூட அது மை அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிடும், அதுக்காக தான் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டு. ஸோ ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு மை அக்கௌண்ட்டு வந்துடுதா, சரி ஓகே. அசட் ட்ரூனா அந்த இது டிஸ்பிளே ஆகுது அக்கௌண்ட்டு ஆகுது. அசட் ஈக்குவல்னா இந்த அக்கௌண்ட்டு மை அக்கௌண்ட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் இருக்காங்க, அது ரெண்டு லிங்க் இருக்காங்க, அதுதான் டூ பை லென்த் ஆஃப் ஒய். ஸோ ஒய்யில் இப்போ என்ன வரும், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்னா அக்கௌண்ட்டும் சேவ் ஆகும் மை அக்கௌண்ட்டும் சேவ் ஆகும், அதனால் ரெண்டு இருக்கான்னு பார்க்குறது தான் லென்த் ஆஃப் ஒய். அப்புறம் இமேஜ் இமேஜ் என்ன, க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோம் பேஜ் இந்த மூணு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுமா, மூணு இமேஜ் இருக்கான்னு செக் பண்ணோம்,
அதுதான் வந்து ஃபைண்ட் எலமெண்ட் பை எக்ஸ்பர்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்டார்ட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டேர் நேம் இமேஜ். ஓகே, அசட் ஈக்குவல் மூணா. இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எக்ஸுங்கிறது இந்த ப்ரொமோ, இது ஏதோ பெருசாக ப்ரொமோஷன்றதுக்குள்ளே இருக்கும் போல், அதுக்குள்ளே இருக்கிற இமேஜ் தான் வந்து அந்த எக்ஸ் டாட், அதுக்குள்ளே இருக்கிற ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் பை டேர் நேம் தான் இமேஜ். அதை பார்த்துக்க முடியும் ஆல்ட் எஃப் டூல்ஸ் வெப் டெவலப்பர் கன்சோல் பிக் அண்ட் ரிமூவ். இதோ பாருங்க, இப்படி வச்சாலே தெரியுது கீழே என்ன கொடுத்துருக்கான். இதெல்லாமே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, யூஎல், யூஎல்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள கிளாஸ் ப்ரமோஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆங்கர் டேக்கும், ஆங்கர் டேக்குள்ளே இருக்கிற இமேஜஸ், இமேஜ் டேக்ஸ் தான் இதெல்லாம். இது இது இதெல்லாமே வந்துட்டு இந்த ப்ரமோஷன், ப்ரமோஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இமேஜ் டேக்ஸ், அதுதான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் எலமெண்ட் பை கிளாஸ் நேம் ப்ரமோஸு, அந்த எக்ஸ் டாட்டு ஃபைண்ட் எலமெண்ட் பை டேக் நேம் இமேஜ். ஸோ கிளாஸ் நேம் வச்சு எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கிற டேக் நேம் வச்சு இமேஜ் ஃபைன் பண்ணி, அது வந்து மூணாக இருக்கா பாரு, மூணு இமேஜ் இருக்கா பாரு இருக்குது. இசட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இமேஜ் ஷாப் ப்ரைவேட் ஃபேஸ் மெம்பர் ஒன்லி இப்படிங்கிற இமேஜ்குள்ளே போய் அது இருக்கா பாருன்னு சொல்லுது. அது அந்த இமேஜ் தான் வந்து இந்த இசட்டுங்கிறது குறிக்குது. அசட் ரூம் மூலமாக அந்த இமேஜ் இருக்கா பாரு, அது இருக்குது ஷாப் ப்ரைவேட் சேல்ஸ் மெம்பர் ஒன்லி, அந்த இமேஜை கிளிக் பண்ணு அப்படிங்கிறது தான். அதை கிளிக் பண்ணிட்டாது. ஓகே, அந்த இமேஜை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ விஐபின்னு ஒரு இமேஜ் வருதா பாரு, அதுதான் அசட் ஈக்குவல் விஐபின்னு வருதா பாரு. இது வந்து செல்ஃப் டாட் ஏ டாட் டைட்டில், ஏ டாட் டைட்டில்னா இதை இதை கிளிக், இதை செக் பண்ணி விட்டோம். இதோட டைட்டில் பாருங்க விஐபின்னு இருக்கு, இது மேலே விஐபின்னு இருக்கான், அதை தான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரௌசர் டைட்டிலே போய் செக் பண்ணியிருக்கேன். இது வந்து டியர் ஒன் கிளாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், இது வந்து இப்படி தான், அதாவது எக்ஸப்ஷன்ஸ், நோ சச் எலிமெண்ட் ஆர் எக்ஸப்ஷன்ஸ், எல்ஸ் ஃபார் ரிட்டன் ஃபால்ஸ் ரிட்டன் ட்ரூ, செல்ஃப் இஸ் எலிமெண்ட் ப்ரெசன்ட் இந்த இஸ் எலமெண்ட் ப்ரெசன்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதோ இதோட இதோட இது இல்லைன்னா, இது இருக்குதுன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிடும், இது இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதுதான் இதோ இஸ் எலமெண்ட் ப்ரெசன்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐடி என்னது செலக்ட் லாங்குவேஜ், அதுதான் என் கொடுத்துருப்பாங்க. செல்ஃபு வாட் ஐடி சி ஹவு ஐடி வாட் என்னது, அதுதான் வந்து அந்த இஸ் லாங்குவேஜ். அப்படி இருந்துச்சுன்னா அதை அதை இதை பொருத்திக்கிட்டு அது வந்து பண்ணிவிடு. அப்படி இல்லை எக்ஸப்ட்னா நோ சச் எலிமெண்ட் எக்ஸப்ஷன் சொல்கிறத ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் இஸ் எலிமெண்ட் ப்ரெசென்ட்டு நம்ம கொடுக்கும்போதெல்லாம் அது இதுக்குள்ளே போகும், இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு தான் வரும். இஸ் எலிமெண்ட் ப்ரெசென்ட் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போயிடும், அந்த ஐடி லாங்குவேஜ் அதை பொருத்திக்கிட்டு, அது இல்லைன்னா இதை ரிட்டர்ன் பண்ணும், இருந்துச்சுன்னா அதில் என்ன நடக்குதோ அதை பண்ணும். இந்த ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவோம், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நம்பினாதான் எங்கள் ஆயா சோறு போடுவேன்னு சொல்லிச்சு, இப்போ சாப்பிட்றீங்களா என்ன அப்படிம்பானே, அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஏன் எதுக்குன்னு கேட்டானா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது, ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா நீங்கள் இதை நம்பி தான் ஆகணும், இதெல்லாம் இப்படி போட்டு தான் ஆகணும். அதுதான் வந்து இந்த லாஸ்ட் லைன், இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை வந்து இப்படி போட்டுருங்க அவ்வளோதான். ஸோ இப்போ ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஓகேண்ணா, இனிமேல் வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஹோம் பேஜ் டெஸ்ட்டு, எஃப் கம்பைனிங் டெஸ்ட், என்ன கம்பைனிங் தான் ஒன்றும் இல்லை, இப்போ தனித்தனியாக இருக்க டெஸ்டெல்லாம் சேர்த்து எப்படி ரன் பண்ணுறது, இதை இது எதுக்குமே நான் உங்களுக்கு விளக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா இது எல்லாமே வந்து இது இப்படி தான், இதை நீங்கள் நம்பி தான் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு போக வேண்டியதுதான். ஸோ ரெண்டு ரெண்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ப்ரோக்ராம் வந்து கம்பைன் பண்ணுறேன், டி டாட் கிளாஸ் மெத்தடையும் டி டாட் ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸையும். அதுக்கான இது வந்து இம்போர்ட் யூனிட் டெஸ்ட் இம்போர்ட் பண்ணி, ஃப்ரம் டி டாட் கிளாஸ் மெத்தடுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேம் இ டாட் ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ், அந்த இ டாட் ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ் அதுதான் அந்த ப்ரோக்ராம் நேம்க்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேம், இதுவும் ஃப்ரம் இந்த ப்ரோக்ராம் நேம்க்குள்ளே இருக்கிற கிளாஸ் நேம். இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நேமையும் ஏ அண்டர் ஸ்கோர் பி அண்டர் ஸ்கோர் சி அண்டர் ஸ்கோர்னு வைக்கிறேன்னுட்டு, நான் ஃபஸ்ட்டு 1 2 3 நம்பர் மூலமாக தான் வச்சுருந்தேன்,
இப்போ இந்த கம்பைனிங் டெஸ்ட்ல நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரம் ஒன் அண்டர் ஸ்கோர் கிளாஸ் மெத்தடு, கிளாஸ் மெத்தட்னா ஃபோர்னு தான் இருக்கும், ஏன்னா நாலுங்கிற நம்பர் தான் யூஸ் பண்ணிப்பேன். நாலாவது ப்ரோக்ராம் மெத்தட் நாலு அண்டர் ஸ்கோர் கிளாஸ் மெத்தட்னு வச்சிருப்பேன், ஆனால் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஏன்னா இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ப்ரோக்ராம் நேம் இம்போர்ட் கிளாஸ் நேம் போது நாலு அண்டர் ஸ்கோர் கிளாஸ் மெத்தட் இம்போர்ட் சர்ச் நேம்னா நாலு என்ன நாலு, இது வந்து டெக்ஸ்ட் தான் அப்சர்வ் பண்ணிக்கணுனால தான் நான் எல்லா ப்ரோக்ராம் நேமையும் மறுபடியும் கடைசியாக வந்துட்டு ஏபிசிடின்னு மாற்றினேன் இந்த ஒரு ப்ரோக்ராம்காக தான். இப்போ டிஎன்எஸ் கோ கிளா ப்ரோக்ராம் நேம் இம்போர்ட்டு கிளாஸ் நேம், இதுவும் ப்ரோக்ராம் நேம் இம்போர்ட்டு கிளாஸ் நேம். என்ன பண்ணுறோம், யூனிட் டெஸ்ட்டுக்குள்ள இருக்க டெஸ்ட் லோடுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த லோட் டெஸ்ட் ஃப்ரம் டெஸ்ட் கேஸுங்கிறத யூஸ் பண்ணி சர்ச் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா டெஸ்ட்டையும் எக்ஸுக்கு அனுப்புது. அதே தான் இது எல்லாமே இப்படித்தான். இதே மாதிரி லோட் டெஸ்ட் ஃப்ரம் டெஸ்ட் கேஸ்க்குள்ளே இருக்கிற இதையும் வந்து ஒய்யுக்கு அனுப்புது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இசட்டுங்கிறது ஒரு டெஸ்ட் சூட்டை உருவாக்குது. அதுக்கான ஃபார்மேட் இது டெஸ்ட் சூட் எக்ஸ்கமா ஒய். இதை ரன் பண்ணுறது இந்த வெர்பாசிட்டி டூ டாட் ரன்னு இந்த இசட் ரன் பண்ண இந்த ரெண்டையும் எடுத்து வச்ச இது ரெண்டையும் ரெண்டுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் கேசஸ் எல்லாம் தாங்கி இருக்கும் இசட்டை ரன் செய்யவும். அதுதான் வந்து லாஸ்ட் டெஸ்ட் கேஸ் டெஸ்ட் கேஸ் யூனிட் டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் டெஸ்ட் ரன்னு இதுதான். ஓகே, ஸோ கம்பைன் டெஸ்ட் பண்ணுறது இதையே ஒரு ஹெச்டிஎம்எல் ஓகே, இதை நான் உங்களுக்கு ஹோம் பேஜ் டெஸ்ட்டே ரன் பண்ணி காட்டலையோ. ஓகே, இந்த ஹோம் பேஜ் டெஸ்ட்டே ரன் பண்ணி காட்டுறேன். E_ ஹோம் பேஜ் எலிமெண்ட்ஸ். ஓகே, நான் அதை ஃபாஸ்ட்டாக சொல்லணுங்கிறதுக்காக ரன் பண்ண இதாங்க. அந்த ஹோம் பேஜ் டெஸ்ட் ரன் பண்ணால் ரன் ஆகுறது, ஓப்பன் பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, அதை பண்ணிச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சு அஞ்சு டெஸ்ட்டும் ஓகே 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 ஓகேன்னு காமிச்சு ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஹோம் பேஜ். இப்போ நம்ம பார்த்தது என்னது, கம்பைனிங் டெக்ஸ்ட் எஃப். இப்போ இது என்ன பண்ணும், மேலே இருக்கிற ரிசல்ட்டு அதாவது கிளாஸ் மெத்தடில் இருக்கிற ரிசல்ட்டு ஹோம் பேஜ் மெத்தட் எல்லாத்தையும் ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணும் பாருங்களேன். கம்பைனிங் டெக்ஸ்ட் பெட்டன் பாத் பேக்ஸ் அண்ட் லக்கேஜ், அதாவது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கம்பைன் பண்ணதில் அடுத்த செட் ஆஃப் டெஸ்ட் ரன் பண்ணுறது ஹோம் பேஸ் டெஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ரன் பண்ணி பாருங்க. ஆ, அவ்வளோதான். ஸோ ஏழு டெஸ்ட்டும் ரன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுது. இது என்ன பண்ணியிருக்கு, கம்பைன் டெஸ்ட்லாம் எஃப் டாட் கம்பைன் டெஸ்ட்டில் ஏழு டெஸ்ட்டும் நம்ம டிஃபைனே பண்ணல, சும்மா அது தான் இந்த இதுதான். இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் நேம்க்குள்ள இருக்கிற கிளாஸ் நேம் விடு, ப்ரோக்ராம் நேம்க்குள்ள இருக்கிற கிளாஸ் நேம் விடு, அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் கேஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கோ ஒரு வேரியபிளில், ரெண்டாவது ப்ரோக்ராமில் இருக்கிற டெஸ்ட் கேஸ் எல்லாம் லோட் பண்ணிக்கோ, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் சூட்டை உருவாக்கு, அதை ரன் பண்ணு, அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். அதை பண்ணி முடிச்சிச்சு. இதை வந்து எப்படி ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டாக காட்டுறதுங்கிறது அடுத்த ப்ரோக்ராம் எஃப்ஜி. ஸோ இதுவும் அதே தான், யூனிட் டெஸ்ட் இதுக்கு வந்துட்டு இம்போர்ட்டு ஹெச்டிஎம்எல் டெஸ்ட் ரன்னர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓஎஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். டிஐஆர் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் டாட் கெட் சிடபிள்யூ. அந்த டெஸ்ட்டு ஒரு எக்ஸ்எம்எல், ஒரு எக்ஸ்எம்எல் ரிப்போர்ட் இருக்குல்ல ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டு, அதை எங்கே சேவ் பண்ணுங்கிறதுக்கு, அதை நீங்கள் கரண்ட்டாக இப்போ எந்த ப்ரோக்ராமில் எந்த டேரக்டரியில் இந்த ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த டேரக்டரியில் சேவ் பண்ணுங்கிறது தான் இது சொல்லும். அதே தான் இது புரிஞ்சிச்சு. யூசட் வரைக்கும் இந்த மூணு லைனும் உங்களுக்கு மூணு ப்ரோக்ராமிலே விளக்கிட்டேன் தேவையானது. இப்போ அவுட் ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் நம்ம கரண்ட் டேரக்டரியில் ரன் பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கிற டேரக்டரியில் உருவாக்க போகிற ஹெச்டிஎம்எல் கோப்பின் பெயர் ஸ்மோக் டெஸ்ட் ரிப்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல். அதை வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த டபிள்யூ. அதை ஓப்பன் பண்ணுங்கிறது தான் இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன். இப்போ ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஹெச்டிஎம்எலை தாங்கி கொண்டிருக்கும் ஒரு வேரியபிள் ஆர் டாட் ரன் இசட். இந்த ஆர் தான் ஸ்ட்ரீம் அவுட் ஃபைல் இதெல்லாமே அதுதான் டைட்டில் வந்து அந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்க டைட்டில் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கணும், அதோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்மோக் டெஸ்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்குள்ளே பார்க்கலாம். அதை நான் இப்போ ரன் பண்ணி காமிச்சிருந்தேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டைம் எலாப்ஸ்னு அது, இது வந்து ஒரு எரரோன்னு நினச்சி பயந்துடாதீங்க. நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் பயந்தேன், இது எரர்லாம் இல்லை, ஒழுங்காக முடிஞ்சிருக்கு அவ்வளோதான். இப்போ ஆனால் இது காமிக்கும் போது இந்த மாதிரி டைம் எலாப்ஸ்ட் அப்படின்னு காட்டும், அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த பேரில் ஸ்மோக் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும். இருந்தால் டைரக்டரி
லேபரேட்டரி எங்கே டிவு ப்ரோக்ராம்ஸா சார் சொல்லுங்கப்பா. டிவு ப்ரோக்ராம்ஸு ஸ்மோக் டெஸ்ட் இதுவருக்கு ஸ்மோக் டெஸ்ட் ரிப்போர்ட் இதான் வந்துருச்சு பாருங்க. இதுதான் இது வந்து உங்களுக்கு நம்ம ரன் பண்ண எல்லா டெஸ்ட்டையுமே ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. ஸ்மோக் டெஸ்ட் எப்போ ரன் பண்ணியிருக்கோம், டியூரேஷன் என்ன, ஸ்டேட்டஸ் பாஸ், ஏழு டெஸ்ட் கேஸும் பாஸுங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருச்சு. இதுதான் ஸ்மோக் டெஸ்ட் ரிசல்ட்டு. ஷோ சம்மரினா இந்த சம்மரி காட்டுது. இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் ஒன்று பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ் நேமும் காட்டும். ரைட், இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமும் தெரிஞ்சு போச்சு. டெஸ்ட் ரிப்போர்ட் ABCDFG இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஹெச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஓகே சார், நான் இதையும் போய் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த GM டைம், STRF டைம், இதை எதுக்கு இம்போர்ட் பண்ணோங்கிறத நான் இந்த ப்ரோக்ராம் பாதியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். அதானே இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸ் நேமு, கிளாஸ் மெத்தட் ஃபுல்லாக ஸ்டா ஹெட்டப் கிளாஸ், டிஎல்எஃப் கிளாஸ், இது ஃபுல் இது மட்டும்தான் வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷன்ஸ். புரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த டெஸ்ட் ரெஜிஸ்டருக்குள்ள ஃபஸ்ட் என்ன பண்ணுது, லிங்க் டெக்ஸ்ட் அக்கௌண்ட். இது ஒன்றுக்கும் நான் வந்து வெப்கவுண்ட் சொல்ல போகலன்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் வந்து சும்மா நான் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஆடிசன் ஐலாண்ட் இதுதான் வந்து ஹோம் பேஜ்ங்க. இந்த யூஆர்எல் போட்டவுடனே இந்த மாதிரி வரும், ஃபைண்ட் எலமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிளிக். இதுதான் ஃபைண்ட் எலமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட், இது ஒரு அக்கௌண்ட்டு அதை கிளிக்கு. அப்புறம் அடுத்த லைன் என்ன, ஃபைண்ட் எலமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் லாகின் கிளிக்கு, இதுக்குள்ளே இருக்க லாகினை கிளிக்கு. அடுத்து என்ன, ஃபைண்ட் எலமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்டு, கிரியேட் அன் அக்கௌண்ட்டு, அது என்ன சொல்லுது, அசட் ட்ரூ, அதை வந்து எக்ஸ்னு வச்சுட்டு அசட் ட்ரூ இஸ் டிஸ்பிளேடா இஸ் எனேபிள்டா. ஆமாம், இஸ் டிஸ்பிளேடு எனேபிள்டு, அதை வந்து சும்மா செக் பண்ணிட்டு அசட் ட்ரூ மூலமாக டிஸ்பிளேயா இருக்குது எனேபிளாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அதையும் கிளிக். ஓகே, அசட் ஈக்குவல்ஸ் தோ கிரியேட் நியூ கஸ்டமர், அசட் ஈக்குவல்ஸ் கிரியேட் நியூ கஸ்டமர் அக்கௌண்ட், இது ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கிறது. இதுதான் வந்து செல்ஃப் டா டைட்டிலாக வருதா, இந்த டைட்டில் இப்படி இருக்கணுங்கிறதும் டைட்டில் இருக்கிறதும் ஒன்றா இருக்கா, அசட் ஈக்குவல்ஸ். ஆமாம், ஒன்றா இருக்குது அது. அடுத்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபர்மேஷன், இஸ் சப்ஸ்கிரைப் தோ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இது எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிளாக வச்சுக்கணும் நம்ம. இதுதான் வந்து உண்மையான வேலிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அசட் ஈக்குவல் 255 FN டாட் கெட் அட்ரிபியூட், FNங்கிறது என்ன, ஃபஸ்ட் நேமு, அந்த ஃபஸ்ட் நேமோட கெட் ஆட்ரிபியூட் மேக்ஸிமம் லென்த், மேக்ஸ் லென்த் கெட் ஆட்ரிபியூட் ஃபங்க்ஷன் மூலமாக இதோட மேக்ஸிமம் லென்த் எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் நேமில் 255 கேரக்டர் தாங்குமாங்கிறத செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் நேமோட மேக்ஸிமம் லென்த்தை கெட் ஆட்ரிபியூட் மூலமாக எடுத்துக்கிட்டு அது 255 இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அதுதான் லாஸ்ட் நேமு. அப்புறம் அசட் ரூம் மூலமாக இது எல்லாமே எனேபிளாக இருக்கா, ஒவ்வொரு FNா ஃபஸ்ட் நேமு, LNா லாஸ்ட் நேமு, EAனா இமெயில் அட்ரஸ்ஸு, பாஸ்வேர்டு அண்ட் COனா கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, இஸ் எஸ்யூனா அது என்னது, எஸ்யூனா இஸ் சப்ஸ்கிரைப்டு தோ, இது சைன் அப் ஃபார் நியூஸ் லெட்டர் இருக்குல்ல அதுதான் அது சப்ஸ்கிரைப் அந்த HTML கோடில் இருக்கும் பொருளுக்கு, அது அது எனேபிளாக இருக்கா. அப்புறம் பட்டன் நான் ரெஜிஸ்டர் அது எனேபிளாக இருக்கா, இது எல்லாமே எனேபிளாக இருக்காங்க. அதை அசட் ரூம் மூலமாக செக் பண்ணிவிட்டு அசட் ஃபால்ஸ் எஸ்யூ, அசட் ஃபால்ஸ் எஸ்யூ இஸ் செலக்டட், இது வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இந்த சைன் அப் ஃபார் நியூஸ் லெட்டர் தானே எஸ்யூ நீங்கள் வச்சுருக்கோம், அது வந்து ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இஸ் செலக்டட் எஸ்யூ டாட் இட் செலக்டட். அசட் ட்ரூனா இது செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணும், அசட் ட்ரூ எஸ்யூ டாட் இட் செலக்டட்னா ஆமாம், ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணால் அசட் ஃபால்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா FNக்குள்ளே எதுவும் கொடுத்துக்கலாம், அதான் வந்து FN டாட் சென்கீஸ் டெஸ்ட், LN டாட் சென்கீஸ் எல்நேம். இந்த எல்நேம்ங்கிறது ஒரு வேரியபிள்,
அந்த வேரியபிள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுதான். ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு அண்ட் ரெஜிஸ்டர் இப்போ ஒரு இது இருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு 100 யூசர் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு நமக்கு ஒரு கொடுக்குறானுங்க, 100 யூசர் கிரியேட் பண்ணு அப்படின்ட்டு. ஒவ்வொரு தடமும் நீங்கள் ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு மறுபடியும் அதே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு உங்களுக்கு எதாவது வரும். ஸோ லாஸ்ட் நேம் ஷுட் பி யூனிக் நேம். அதுக்காக தான் நம்ம லாஸ்ட் நேம் யூனிக்காக எப்படி மாற்றுறது, சும்மா ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்துட்டு அண்டர் ஸ்கோர் கரண்ட் டைமை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் டைம் எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். இந்த நாளில் இந்த செகண்டில் இந்த செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அப்போ அதுக்காக தான் வந்து கரண்ட் டைமோட நம்ம லிங்க் பண்ணி விட்டுறோம் லாஸ்ட் நேமை மட்டும். ஸோ யூசர் பிளஸ் எஸ்டிஆர்எஃப் டைம் ஜிஎம் டைம், ஜிஎம் டைம் தான் கெட் டைம். அதில் இருக்க இந்த ஃபார்மெட்டு இயர் மந்த் டேட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இது வந்து முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட், இட் வில் ஆல்வேஸ் பி யூனிக். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங் எஃப் டைம் எஸ்டிஆர்எஃப் டைம்னா அதை வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் நேமை நம்ம ஏமாற்றுற மாதிரி நம்பர் கொடுத்தோம்னா அதுவும் ஒரு வேலிடேஷன் வச்சுட்டு பண்ணுங்க. நான் லாஸ்ட் நேமுடைய நம்பர் கொடுக்க முடியாதுன்ட்டு, அதாவது அந்த டைம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு லாஸ்ட் நேமோட இணைச்சி விட்டோம்னா ஸோ ஒவ்வொருவரும் நீங்கள் இப்போ 100 யூசர் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த கரண்ட் டைம் ஸ்ட்ரிங்காக மாற்றினா அதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்ஏ நேம் யூசர் அண்டர் ஸ்கோர் எஸ்டிஆர்எஃப் டைம், அதுக்கு தான் மேலே வந்து அந்த ரெண்டு இது இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இம்போர்ட் ஜிஎம் டைம் எஸ்டிஆர்எஃப் டைம் அப்படிங்கிறது. ஜிஎம் டைம் மூலமாக கரண்ட் டைம் எடுத்துக்கிட்டு அதை இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு இயர் மந்த் டேட் ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸில் கொண்டு வந்துட்டு அதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றி லாஸ்ட் நேமாக போட்டு அதை லாஸ்ட் நேமில் கிளிக் பண்ணு. அப்புறம் எஸ்யூனா என்னது, எஸ்யூனா இஸ் சப்ஸ்கிரைபில் செலக்ட் பண்ணு, சென்டிகீஸ் எல் நேம் அண்டர் ஸ்கோர் அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் ஷுட் பி இதுவும். ஸோ இது பண்ணு இதை பண்ணு இதை செலக்ட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்டு சிஓ பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுன்னு சொல்கிறோம். இமெயில் அட்ரஸ் ஷுட் பி யூனிக், இந்த இமெயில் அட்ரஸ் நான் சொல்கிறேன். எப்படி மற்ற எல்லாமே வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரிப்பீட் ஆனால் ஃபஸ்ட் நேம் ரிப்பீட் ஆகலாம், லாஸ்ட் நேம் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இமெயில் அட்ரஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுனால லாஸ்ட் நேம் அண்டர் ஸ்கோர் ஜிமெயில் லாஸ்ட் நேம் அட் ஜிமெயில் டாட் காம் அவ்வளோதான், அதான் கொடுத்துருக்கோம். சரி நேம் எல்ஏ நேம் ப்ளஸ் அட் எக்ஸாம்பிள் டாட் காம் இது ஒன்று கொடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து ஷுட் நாட் பி யூனிக். அப்புறம் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆ ஓகே, அந்த மாதிரி கொடுத்துட்டு லிஸ்ட் பண்ண அப்புறம் ஹலோ டெஸ்ட் யூசர் நேம் அதுவும், அதாவது இது கொடுத்தோடனே ஹலோ நித்யா துரைசாமி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இப்போ என் பேரை கொடுத்துட்டு கொடுக்குறேன் இப்படி கொடுத்துட்டு கொடுத்தீங்கதோ வந்துச்சு பாருங்க ஹலோ நித்யா துரைசாமி, இதை உங்களுக்கு காட்டதான் எவ்வளோ டென்ஷன் பண்ணேன். ஸோ இது வந்து வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஹெல்லோ கமா நித்யா துரைசாமி கோலன், அதான் ஹெல்லோ கமா டெஸ்ட் அதான் அந்த ஃபர்ஸ்ட் நேமு ப்ளஸ் லாஸ்ட் நேமு ப்ளஸ் இந்த ஆச்சரியக்குறி, இதை வந்துட்டு ரெக்கொயர்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பார்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரெக்கொயர்மெண்ட்டை பார்த்து எழுதிட்டு அதுவும் இந்த ரெக்கொயர்மெண்ட் இப்படி இருக்க வேண்டியதும் இது வந்து இப்படி இருக்கிறதும் டாட் டெக்ஸ்ட் ஒன்றா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஃபைண்ட் எலவன் பை சிஎஸ் செலக்டார் பி டாட் ஹெல்லோ இந்த கோரன் ஸ்ட்ராங் டாட் டெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இந்த இதோட இதுவாக இருக்குங்க. டிவிஷன் குள்ள இருக்கிறதுனால சிஎஸ் செலக்டர் மூலமாக எடுத்திருக்காங்க பி அது கிளாஸ் நேம் ஹலோ அது வந்து இந்த மாதிரி ஹலோ நித்யா துரைசாமியாக இருக்கா அதெல்லாம் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இப்படி இருக்க வேண்டியதும் இப்படி இருக்கின்றதும் ஒன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறதா அசர்ட் ஈக்வல். அதுக்கப்புறம் ஃபைண்ட் எலவன் பை லிங்க் டெக்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் டிஸ்பிளே ஆகுதா இஸ் டிஸ்பிளே அதுதான் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் டிஸ்பிளே ஆகுதா டிஸ்பிளே ஆகுது டிஸ்பிளே ஆகுதா அதை கிளிக் பண்ணிட்டு வெளில போயிடுங்க அவ்வளோதான். நான் வெளில போயிட்டேன் டிஸ்பிளே அதை மட்டும் பார்த்துருக்கேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுமே வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருச்சு. ஓகே ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஹெச் நெக்ஸ்ட்டு இனிமேல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஐ ஐ வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ். ட்ராப் டவுன் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுது நான் சொல்கிறேன்னா, இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் ஐடி தான் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்குள்ளே இருக்க வேண்டியது இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் அப்படிங்கிற மூணு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருப்பான். அதுதான் வந்து எக்ஸு. ஒய்ங்கிறது நம்ம இங்கே இப்போ இந்த இதுலேருந்து இந்த வெப்சைட்லேருந்து எடுக்க போகிற வேரியபிள்ஸ். இதில் என்ன வேணால் இருக்கலாம், தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதை ஒய்க்கு வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை போட்டு இந்த டீல வந்து செலக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இதுதான் செல்ஃப் டாட் ஏ டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி செலக்ட் லாங்குவேஜ் அசட் ஈக்குவல் இந்த செலக்ட் ட்ராப் டவுன் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற செலக்ட் ட்ராப் டவுன் பாக்ஸை டீன் வச்சுக்கணும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன், செலக்ட் ட்ராப் டவுன் பாக்ஸை டீன் வச்சுக்கிட்டு அந்த டீக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் மூணாக இருக்காங்கிறத இங்கே செக் பண்ணியிருக்கோம். லென்த் ஆஃப் டீக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ், லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஆப்ஷன்ஸ் மூணாக அசட் ஈக்குவல் எஸ் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த மூணையும் வந்து ஒரு ஃபார் லுக் மூலமாக ஃபார் ஐ இன் டி டாட் ஆப்ஷன்ஸை அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்து வச்சுக்கோங்களேன், சும்மா நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஒய்க்குள்ளே தமிழ் தெலுங்கு மலையாளம்னு இருக்கும். எப்போ நீங்கள் அசட் லிஸ்ட் ஈக்குவல் மூலமாக இந்த எக்ஸையும் ஒய்யும் கம்பேர் பண்ணுறீங்களோ, ஸோ அது ரெண்டும் ஒன்றா இல்லை அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது யாராவது வரும். இப்போ ஃபார்ச்சுனேட்லி அது ரெண்டும் ஒன்றா இருக்குது. இங்கேயுமே இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் இருக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து இந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. இதுதான் அசட் லிஸ்ட் ஈக்குவல் மூலமாக போட்டிருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு செலக்டட் ஆப்ஷன் இங்கிலீஷாக இருக்காங்கிறது இந்த அசட் ஈக்குவல் செஸ் பண்ணுது. ஓகேவா, அசட் ஈக்குவல் இங்கிலீஷாக ஃபஸ்ட்டு டி டாட் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அது இங்கிலீஷாக இருக்கா. அப்புறம் வந்துட்டு அதை மாற்றுறது எப்படின்னா செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்டு ஜெர்மனுக்கு மாற்று. ஸோ செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆப்ஷன் இங்கிலீஷாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதாவது ஜெர்மனுக்கு மாற்று அப்படிங்கிறத டி டாட் செலக்ட் ஜெர்மன் ஜெர்மனுக்கு இப்படி நான் மாற்றிட்டேன் அப்படின்னா அசட் ட்ரூ ஸ்டோரி கோட்டு ஜெர்மன் இன் கரண்ட் யூஆர்எல் இதை மாற்றிட்டோடனே நீங்கள் ஜெர்மனுக்கு எல்லாமே மாறிடுச்சா அப்படிங்கிறது இதெல்லாம் கோவட் டு ஒர்த்தி ஸ்டைல்ஸ் ஜெர்மனான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு மேலே மேலே இங்கே யூஆர்எல்லை செக் பண்ணி விட்டால் போகுது. யூஆர்எல்ல ஸ்டோரி போட்டு ஜெர்மன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோரி போட்டு ஜெர்மனாக மாறிடுச்சா அப்படிங்கிறத இங்கே டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செல்ஃப் டாட் ஏ டாட் கரண்ட் யூஆர்எல்ல ஸ்டோரி போட்டு ஜெர்மன் அப்படின்னு இருக்கா, இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் செலக்ட் லாங்குவேஜ் பை ஐடி டி கதை வச்சுட்டு பை இண்டெக்ஸ் வந்து ஜீரோன்னு மாற்றிடும். ஏன்னா நம்ம சும்மா மாற்றி விட்டதை மறுபடியும் இங்கிலீஷ்கே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதால டீக்கு மாற்றி விட்டுருவோம். செலக்ட் பை இண்டெக்ஸ் ஜீரோ வச்சுருவோம். இதான் வந்து உங்களுக்கு ட்ராப் டவுன் பாக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ட்ராப் டவுன் பாக்ஸில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் சொல்லியிருக்குது. ஓகேங்க, அடுத்து வந்து கம்பேர் ஐச்சி. இப்போ வந்து ஒரு பாப்பப் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே சொல்லணும். பாப்பப் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, சும்மா ரெண்டு ப்ராடக்ட் கொடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு மற்றெல்லாம் தெரிஞ்சிருக்கோங்க, நான் சும்மா இதை மட்டும் சொல்கிறேன். இங்கே ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு சரி நான் இங்கிலீஷ்க்கு மாற்றி விட்டுறேன். இங்கே ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணுறீங்க. இதோ ஒன்று இங்கிலீஷ் ஃபோன் அப்படின்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணோன்னே இதை ஒன்று வந்து ஆட் டு கம்பேர் இங்கே வந்துடுச்சா. அதே மாதிரி இன்னொன்று ஆட் டு கம்பேர், ரெண்டு ப்ராடக்ட் வந்துடுச்சா. இப்போ நீங்கள் கிளியர் ஆல் க்ளிக் பண்ண சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு ஃபோன்னு போட்டிருக்கான், சர்ச் பட்டனை கிளிக் பண்ண சொல்லியிருக்கான், ஆட் டு கம்பேர் கிளிக் பண்ண சொல்லியிருக்கான். மறுபடியும் கிளியர் பண்ண சொல்லிட்டு பெட்டன் பாக்கிங் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆட் டு கம்பேர் கிளிக் பண்ண சொல்லி அப்புறம் கிளியர் ஆல் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இந்த கிளியர் ஆலை கிளிக் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பாப்பப் வருது பார்த்தீங்களா. இங்கே ஓகேன்னு நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் ஈஸியாக மேனலாக கொடுத்துறீங்க ஓகேன்னு. இதை வந்து இப்படி எப்படி எடுப்பீங்க, ஆல்ட் எஃப் போட்டு டூல்ஸில் வெப் டெவலப்பர் வெப் கன்சோல் கேன் எலிமெண்ட். இந்த பாப்பப் மேலே நீங்கள் எங்கே கர்சரை வச்சிங்கனாலும் உங்களுக்கு கீழே காட்டாது இதோட ஐடியா என்ன அப்படிங்கிறது. ஓகேன்னு உங்களால் கிளிக் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் எங்கே கர்சர் வச்சிங்கன்னா கீழே வரல பாருங்கள். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இங்கே அடுத்த மூணு லைன்.
ஒரு வேரியபிளில் ஸ்விட்ச் டு அலர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக அந்த அலர்ட்டுக்கு நம்ம போயிடுறோம். அந்த வேரியபிளை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக இதை நம்ம ஓகே கொடுத்துட்றோம். புரியுதுங்களா? ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு ஸ்விட்ச் டு அலர்ட் அப்படிங்கிறது மூலமாக இந்த அலர்ட்டுக்கு போயிட்டு அந்த வேரியபிள் டாட் அக்செப்ட் மூலமாக இந்த அலர்ட்டை நம்ம கிளிக் பண்ணிடுறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் இப்போ சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே வந்துட்டு நித்யா நல்லா இருக்கியாமா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும் இதில் இருக்குது அப்படின்னா, ரெக்குயர்மெண்ட்டில் இருக்குதுன்னா அந்த லிஸ்ட்டை வந்து அசர்ட் ஈக்குவல் மூலமாக ஃபஸ்ட் நித்யா நல்லா இருக்கியாமா கமா இந்த ஐங்கிறது தான் அந்த அலர்ட் போயிட்டோம்ல அந்த ஐ டாட் டெக்ஸ்ட்டு. ஐ டாட் டெக்ஸ்ட்டில் வந்து ஆர் யூ ஷுர் யூ லைக் டு கமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இருக்க வேண்டியதும் இருக்கிறதும் சமமாக இருக்கிறதா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு KLMNO. ஸோ அஞ்சு ப்ரோக்ராம் இருக்கு. KLMNO ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். கே ப்ரௌசர் நேவிகேஷன், அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு இது நான் இதில் நான் காமிக்கிறேன்னாலும் அப்படியே வாயிலே சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நான் வாயில சொன்னாலே உங்களுக்கு புரியும் அந்த அளவுக்கு நீங்கள் கேப்பபிளாக இருப்பீங்க. சென்ட் கீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, google.com போயிடுறாங்க. google.com போயிட்டு சர்ச்சில் செலினியம் வெப் டிரைவர்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு அப்போ லிஸ்ட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எலிமெண்ட் பை லிங்க் டெக்ஸ்ட் செலினியம் வெப் டிரைவர் மேலே கிளிக் பண்ணுறாங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உடனே பேக்கு, ஸோ உடனே பேக் போயிடும், உடனே ஃபார்வர்டு, உடனே ரெஃப்ரெஷ், இதெல்லாம் ரன் பண்ணால் உங்களுக்கு நல்லா ரன் ஆகும். ஸோ நான் ரன் பண்ணியும் காட்டல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுறேன். ப்ரௌசர் நேவிகேஷன் உடனே ரெஃப்ரெஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணு ஆக்ஷனும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த இதுதான் வந்து இம்ப்ளிசிட் வெயிட், இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிசிட் வெயிட்டோட ஒரு தடவை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் புரியும் இம்ப்ளிசிட் வெயிட்டு ஏன்றது. ஏன்னா செலினியம் வெப் டிரைவர் போட்டு தேடி முதல் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல இங்கே கிளிக் பண்ணி அது லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதுதான் வந்து இம்ப்ளிசிட் வெயிட். 60 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஓப்பன் பண்ணும், உடனே பேக் போ, உடனே ஃபார்வர்ட் போ, உடனே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்பீடு, நீங்கள் இந்த பைத்தானோட வேகத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்கள் நெட்ஒர்க் ஒர்க் ஆகாது. ஏன்னா பைத்தான் வந்து பயங்கர ஃபாஸ்ட், பேக்னா பேக் போயிடும், ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் போயிடும், ரெஃப்ரெஷ் போகும். அதுக்குள்ளே இருப்பா இருப்பா நான் பேக் போகிறேன் வெப்சைட் சொல்கிறதுக்குள்ளே அதை ஃபார்வர்ட் பட்டன் கிளிக் பண்ணணும், ஃபார்வர்ட் பட்டன் இல்லை சொல்லிட்டு எரர் காமிக்கும், அந்தளவுக்கு பைத்தான் ஃபாஸ்ட். ஸோ அந்த அந்த நெட்ஒர்க்கு கொஞ்சமாக டைம் கொடுங்கிறதுக்கு தான் பைத்தானே சொல்லுது, நான் ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீ பேக் போய்க்கோ, அப்புறமா ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீ ஃபார்வர்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 60 செகண்ட் வெயிட் பண்ணுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வெப்சைட் இது இல்லாமல் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும் கண்டிப்பாக. இம்ப்ளிசிட் வெயிட் இந்த இந்த நடுவில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் தூக்கிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்களேன். இம்ப்ளிசிட் வெயிட் 60 60 60 இந்த மூணு தூக்கிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரியும். அடுத்தது KL. இது வந்துட்டு ஐயோ சாமி அப்பா, டேட்டா ட்ரிவன் டெஸ்ட்டுங்க. ஃப்ரம் டிடிடி இம்போர்ட் டிடிடி டேட்டா அன்பேக் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ பெட் அண்ட் பாத்து, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போகிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். இது வந்து பெட் அண்ட் பாத்து, பேக்ஸ் அண்ட் லக்கேஜ் ரெண்டு கோடு மட்டும்தான் வந்து ஒரே மாதிரி கோடு, டேட்டா மட்டும்தான் வித்தியாசம். கரெக்டா? ஒரே மாதிரி கோடு, டேட்டா மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கு நீங்கள் கோடை ஒரே ஒரு தடவை எழுதிட்டு டேட்டாவை மட்டும் மாற்றிக்கோன்னு சொல்லிடலாம். அதுதான் வந்து டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங், அதுதான் வந்து அடுத்த ப்ரோக்ராம். ஸோ கோடு ஒரே தடவை எழுதியிருக்கோம் பாருங்கள். எக்ஸ்பர்ட் சர்ச் பண்ணு, சர்ச் பண்ணு, அசட் ஈக்குவல் என்ன சர்ச் பண்ணணும், எத்தனை இருக்கா சர்ச் பண்ணணும்.
ஸோ அசர்ட் ஈக்குவலில் 12 இருக்கான்னு சர்ச் பண்ணு. லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 இது 12 இருக்கான்னு டெஸ்ட் பண்ணு. அதுதான் என்ன சர்ச் பண்ணும், எத்தனை இருக்கான்னு டெஸ்ட் சர்ச் பண்ணும். அதை டேட்டாவை மட்டும் தனியாக அட்டு போட்டு அட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் டேட்டா தனியாக எடுக்க போகிறீங்க. இந்த கோடை வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு இவ்வளோ பெருசாக பண்ணாமல் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு போது கிளாஸ்க்கு முன்னாடி அட்டு டிடிடின்னு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி டிடிடிக்குள்ளே வந்து டிடிடி டேட்டா அன்பேக்குங்கிற முனியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அட்டு டிடிடின்னு கொடுத்துட்டு இந்த உங்கள் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டேட்டா கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறோம், என்ன செக் பண்ண போகிறோம், எது கொடுக்க போகிறோம், எத்தனை இருக்கான் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு வேரியபிள் தான் மாறுதுன்னா அதை மேலே கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அதை ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுங்கள். செல்ஃப் டாட் ஐ கமாஜே, அந்த ஐ வந்து இங்கே போயிடும், ஐ வந்து இங்கே போயிடும், ஜே வந்து இங்கே டெஸ்ட் பண்ண யூஸ் ஆகிடும், இந்த இந்த டெஸ்ட் பண்ண யூஸ் ஆகிடும். இதுதான் வந்து டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமில் தனியாக கொடுக்குறோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு நோட் பேட்டில் கொடுத்து எடுத்துக்க சொல்லலாம், ஒரு எக்ஸலில் கொடுத்து எடுத்துக்க சொல்லலாம், அந்த மாதிரி வெளியில் கொடுத்து நம்ம எடுத்துக்க சொல்லலாம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் இதெல்லாம். எம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கெட் டேட்டா, டேட்டா டெஸ்ட் டேட்டா டாட் சிஎஸ்வி ஃபைல் அப்படிங்கிறது சிஎஸ்வி ஃபைலில் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். டெஸ்ட் டேட்டா டாட் சிஎஸ்வி ஃபைல் எப்படி இருக்கு, டெஸ்ட் டேட்டா டாட் சிஎஸ்வி இருக்கு. உங்களோட டேட்டாலாம் அந்த சிஎஸ்வி ஃபைலில் கொடுத்துட்டு அதை வந்து கெட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக எடுத்துக்கணும். இதாங்க சிஎஸ்வி ஃபைலு, ஐஇ ஜே நீங்கள் கொடுத்துருவோம், என்ன கொடுக்க போகிறோம், எத்தனை செக் பண்ண போகிறோம், அதெல்லாம் டேட்டா நீங்கள் கொடுத்துட்டு இங்கேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிடுறோம். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக, கெட் டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக இந்த சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற டேட்டாவெலாம் ரீட் பண்ணுன்னு சொல்கிறோம். அந்த இந்த கெட் டேட்டான உடனே அது இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இந்த எஃப் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மூலமாக இந்த டெஸ்ட் டேட்டா இது போயிடும். டேட்டாங்கிறது ஒரு எம்டி செட்டு, அந்த கண்டென்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா அதில் சேர்ந்துகிட்டே வரும், அந்த டேட்டாங்கிறதுக்குள்ளே அப்ரெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்ரெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரீட் புக் மூலமாக வந்து அதை ஒன்றே எடுக்கிறாங்க நம்ம. ஸோ அந்த பெட் அண்ட் பாத்து 12 அது ரெண்டும் வந்து இந்த டேட்டாக்குள்ளே அப்டேட் ஆகிடும். அது வந்து அப்படியே உள்ளே போயிட்டு இந்த டேட்டா ஃபஸ்ட்டு இது இதுக்குள்ளேயும் இந்த ஜே வந்து இதுக்குள்ளேயும் போயிட்டு கம்பேர் பண்ணும். புரியுதுங்களா, சிஎஸ்வி ரீடர் மூலமாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் ரீட் புக். ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது. அடுத்து வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபைலில் வந்து எம்என். ஸோ இது ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு எக்ஸ்எல்எஸ் ஃபைல், எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைலில் வந்து எப்படி இருக்குது, அதுக்கான ஓப்பன் ஒர்க் புக் அந்த மாதிரி இது. இதில் ஏதாச்சும் அந்த நம்ம ரன் பண்ணும்போது எக்ஸ்எல்ஆர்டி திஸ் மாடியூல் நாட் ஃபவுண்டு, திஸ் மாடியூல் நாட் ஃபவுண்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா பிஐபி இன்ஸ்டால் எக்ஸ்எல்ஆர்டி, பிஐபி இன்ஸ்டால் டிடிடி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும், அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். அதெல்லாம் நீங்கள் நெட்டில் தெரியினாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்எல்எக்ஸ் ஒரு இது மூலமாக எப்படி எடுக்கிறதுங்கிறது இந்த ப்ரோக்ராம். இதே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீட்டாக எக்ஸ்பிளைன் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ் எம்என்ஓ எக்ஸ்பிளசிட் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 60 செகண்ட் வெயிட் பண்ண, 60 செகண்ட் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம். 60 செகண்ட் டைம் நீ என்ன சொல்கிறது, இந்த எலிமெண்ட் லோட் ஆகிற வரைக்கும் நீ இந்த வெப்சைட் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு எலிமெண்ட் லோட் ஆகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளசிட்லி வெயிட். எக்ஸ்பிளசிட்லி வெயிட்டுங்கிறது இம்ப்ளிசிட் வெயிட் மாதிரி, இம்ப்ளிசிட் வெயிட் 60 செகண்ட் கொடுத்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு இந்த இமேஜை கொடுக்க மாட்டோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும். லேம்டா அதான் வெப் டிரைவர் வெயிட்டு 10 அண்டில் திஸ் எலிமெண்ட் இஸ் எனேபிள்ட் இதெல்லாம் லொக்கேட் ஆகிற வரைக்கும், கெட் ஆட்ரிபியூட் மேக்ஸ் லென்த் செலக்ட் லாங்குவேஜ் அந்த ட்ராப்டவுன் பாக்ஸில் 3 ஆப்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அண்டில் அக்கௌண்ட் லிங்க் டெக்ஸ்ட் வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிளிசிட் வெயிட்டோட. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு அங்கங்கே பாஸ் போட்டு அந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க, ரன் பண்ணுங்கள். பி அன் எக்ஸ்பர்ட். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒன்றா ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஒன்றா பாஸ் போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு செலினியமில் எல்லாமே தெரிஞ்சிடும். இதை பற்றி இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க யூ வில் பி அன் எக்ஸ்பர்ட். நன்றி.